மக்களை அவர்கள் வீடுகளிலிருந்து துரத்திய தண்ணீர் அரை கிலோமீட்டர் இந்த பக்கம் சேலம் நாமக்கல் மாவட்டத்திலே குடிப்பதற்கு பயன்படாமல் இருப்பது வேடிக்கையாக இருக்கிறது. நாங்கள் எல்லாம் தொலைக்காட்சியில் தான் தண்ணீரை பார்த்துக் கொள்ள வேண்டும். கடந்த 3 வார காலமாக பவானி ஆறு, காவிரி ஆறு, மேட்டூர் அணை நிரம்பிவிட்டது. இன்றைக்கு முக்கொம்பிலே கதவணைகள் உடைந்து விட்டன. இவையெல்லாம் தொலைக்காட்சியில் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். இங்கே 2000 அடி போர் போட்டால் கூட தண்ணி வராது. அதற்காகத்தான் திருமணி முத்தாறு திட்டத்தையே கொண்டு வந்தார்கள். குறைவாக மழைப்பொழிவு இருக்கின்ற மாவட்டங்கள் சேலம் நாமக்கல் மாவட்டங்கள். அப்ப காவிரியிலே உபரிநீர் வரும் பொழுது அதை கொண்டு வந்து குளம் குட்டைகளை நிரப்பிக் கொண்டால் ஒரு 3 ஆண்டு காலத்துக்கு நிலத்தடி நீர் மேம்படும் என்றுதான் திருமணி முத்தாறு திட்டத்தை அன்னைக்கு திட்டமிட்டார்கள். 1959 திருமணி முத்தாறு திட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்று மாநாடு நடத்தப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு 60 ஆண்டுகள் கடந்து விட்டது. இன்னும் இந்த திட்டம் தொடங்கப்படாமல் இருக்கிறது. எத்தனையோ திட்டங்களை தீட்டி நிறைவேற்றுகின்ற மாநில அரசு திருமணி முத்தாறு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இவ்வளவு யோசிக்க வேண்டுமா? திருமணி முத்தாறு திட்டத்திற்காக நடைபயணம் என்றால், போராட்டம் என்றால், அதை காவல்துறைக்கு நீங்கள் உத்தரவிட்டு தடுப்பதற்கான முயற்சிகளை செய்கிறீர்கள். நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்வதெல்லாம் எங்களை போராட்டம் செய்வதை தடுப்பதற்கு நீங்கள் எடுத்துக் கொள்ளுகிற அந்த முயற்சியை, இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் எடுத்துக் கொள்ளக்கூடாதா? அப்படி சிறு சிறு முயற்சி எடுத்திருந்தால் கூட இந்நேரம் காவிரியிலே உபரி நீராக கடலிலே வீணாக கலக்கின்ற தண்ணீரில் ஒரு சிறு துளி இந்த திட்டத்திற்கு திரும்பப்பட்டிருந்தால் இந்நேரம் நாமக்கல் சேலம் மாவட்டத்தினுடைய நிலத்தடி நீர் மேம்பட்டு எங்களுக்கு 50 அடியிலே தண்ணீர் கிடைத்திருக்கும். இதற்கான வாய்ப்புகள் இருந்தும் அதை செய்யாமல் இருப்பது எங்களை எல்லாம் வேதனைப்படுத்துகிறது. சேலம் நாமக்கல் மாவட்டங்கள் காய்கிறது என்று சொன்னால் இது இயற்கையால் வந்தது அல்ல, இது செயற்கை. 60 ஆண்டு காலமாக திருமணி முத்தாறு திட்டத்தை நிறைவேற்றாமல் இருப்பது யாருடைய தவறு? அப்ப இது இயற்கையா? செயற்கையாக உருவாக்குகிறார்கள். இந்த 2 மாவட்டங்களும் வறட்சியில கஷ்டப்பட வேண்டும் என்று ஆட்சிக்கு வருகிறவர்கள் விரும்புகிறார்களா? இனிமேலும் தாமதப்படுத்தாமல் திருமணி முத்தாறு திட்டத்தை இப்போதாவது நிறைவேற்றி அடுத்த முறை காவிரியில் வருகிற உபரி நீரையாவது இங்கே திருப்பி விட்டு எங்களை எல்லாம் வாழ வைக்க வேண்டும். என்ன பண்றீங்க? நீங்க என்ன நடக்குது? திருமணி முத்தாறு திட்டத்திற்கான அந்த திட்டத்தை வேகப்படுத்த வேண்டும் என்ற முனைப்போடு 2013 நாங்கள் எங்களுடைய போராட்டங்களை தொடங்கினோம். அதற்கு பிறகும் பலகட்டமாக இதை வலியுறுத்தி வந்திருக்கிறோம். இன்றைக்கு உச்சகட்டமாக பெற்றே தீர வேண்டும் என்று இன்றைக்கு நடைபயணத்தை தொடங்கி இருக்கின்றோம். இந்த நடைபயணத்தோடு இது நிற்காது. தொடர்ந்து இந்த திருமணி முத்தாறு திட்டம் எந்தெந்த பகுதிகளை பயணிக்கிறதோ அங்கெல்லாம் போராட்டங்களை தொடர்ந்து கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி செய்யும். இது தொடர் போராட்டத்தினுடைய ஆரம்பம். இந்த தொடர் போராட்டம் திருமணி முத்தாறு திட்டத்தை அரசு அறிவித்து ஆரம்பித்தால்தான் நிற்கும். உட்பகுதிகளில் இருக்கிற குளம் குட்டைகளை நிரப்புவதற்கான திட்டம்தான் திருமணி முத்தாறு. 1959 திருமணி முத்தாறு திட்டம் இன்றைக்கு 60 ஆண்டுகளாக போகிறது. இந்த திட்டத்தை ஆரம்பிக்கவே இல்லை. கொஞ்சம் ஓரமா வந்து லேடிஸ் பழக்கம், நீங்க அண்ணன் மூலம் யாரும் நடக்க முயற்சி பண்ணாதீங்க.
போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பெற மைசிங்கமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.